ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனையை பற்றியும் அதுக்கு எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறத பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் பணம் வர மாதிரி இருக்கும், இல்லைனா சில சமயத்தில் வந்து வர வேண்டிய பணமே வராது. அப்படி வந்தாலும் எப்படி தான் செலவாகுதுங்கிறதே தெரியாதுங்க. ஒரு சில சமயத்தில் பணம் வரும், அதை நம்ம இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளார ஏதோ கஷ்டங்கள் வந்துடும். தேவையே இல்லாமல் ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகும், ஏசி ரிப்பேர் ஆகும், அப்படி இப்படின்னு நம்மளுக்கு ஏகப்பட்ட செலவாகிற மாதிரியே இருக்கும். நம்மளோட பணங்களை வந்து எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, இதில் உண்மையாக பொய்யா நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் இதில் உண்மை இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்க. சிலதெல்லாம் நம்மளோட மன திருப்திக்காகவும் இது பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்மளோட கடவுளை பிரார்த்திக்கும் போது கடவுளுக்கு எப்போவுமே வாசனை மிகுந்த பொருட்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல நம்மளோட கடவுள் இருப்பாருங்கிறது வந்து நம்மளோட நம்பிக்கை. அதுக்காக தான் நம்ம பூனாலையும் சாம்பிராணியும் ஊதுபத்தி இந்த மாதிரி வந்து வாசனை மிக்க பொருட்களை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றோம். அதுக்கு இன்னொரு காரணமும், நம்ம வீட்டில் பல விதமான வந்து வாசனைகள் இருக்கும். நம்ம சமைக்கும் போதோ இல்லை வீட்டில் இருக்கிற அந்த வென்டிலேஷன் இல்லாதனாலையும் இருக்கும். நம்ம இதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணும்போது வீட்டுக்குள்ளார எப்பவுமே வந்து நறுமணத்தோட நம்ம வாழ்வோம். அதனால நிறைய நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். அந்த கற்பூரத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த அற்புதங்கள் வந்து நடக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அதை பற்றியே தெரியாதுங்க, என்னோடய கசின் தான் சொன்னாங்க அது வச்சா நல்லது நடக்கும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லி சாமிக்கு வந்து தண்ணி வைப்பேன், அந்த தண்ணிக்குள்ளார கொஞ்சம் போட்டுருவேன். அதே மாதிரி தீபம் ஏற்றும் போதும் நான் கொஞ்சம் போட்டுருவேன். குலதெய்வத்துக்காக நான் சாமி ஒன்று வச்சுருக்கேன், அதில் தண்ணி ஊற்றி அதுலேயும் போட்டுருவேன். அப்போது கூட நம்மளோட வெள்ளை பேப்பரில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சு நம்ம வந்து சாமியோட இடத்துல அது எல்லா இடத்துலையுமே நாங்கள் வச்சுருக்கோங்க. பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும், என் வீட்டுக்காரோட பர்ஸில் இருக்கும், எங்களோட பீரோவில், நம்ம நகை வைக்கிறோம்ல நகை கவரில், பேக்கில், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கு. அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குங்க. கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வரும்போதும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பணமும் நம்மளுக்கு வருது. போதுமான அளவுக்கு வந்து, அதாவது பேசிக் நெசசிட்டிஸ்க்கான எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து கண்டிப்பாக வருதுங்க. இதுக்கான அத்தனை நன்மைகளும் இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக நம்ம வந்து சாமிக்கு படைக்கும் போது அதுக்கான செய்கிற பிரசாதத்திலையும் நம்ம கலந்துக்கிட்டால் வந்து அதுவும் வந்து ஒரு சிறப்பானதான். நம்ம சக்கரை பொங்கல் பண்ணும் போதோ பாயாசம் பண்ணும் போதோ என்ன எந்த ஸ்வீட் பண்ணும் போதோ கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுறது வந்து நல்லாவே இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. முக்கியமாக சாமி பிரசாதங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்களும் நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அதோடய பலன்களும் தெரியும், உங்களோட வாழ்க்கை முன்னேற்றமும் தெரியும். இதனால் எந்த பாதிப்புமே கிடையாதுங்க. உங்களோட நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு வாசனை பொருளாக வச்சு பாருங்கள், அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நாங்களும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்க, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.